அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சாரதா ராஜகோபால். ராமாயணம் மகாபாரதம் இரண்டும் நமது நாட்டின் பெரிய இதிகாசங்கள். மகாபாரதத்தில் அநேக போர்களும் கிருஷ்ணனுடைய ராஜதந்திரங்களும் நடந்துள்ளன. இதில் நகுலன் சகாதேவன் என்ற இருவரை பற்றி நான் பேசப்போகிறேன். மகாபாரதத்தில் குந்தியை பற்றி எல்லோருக்கும் தெரியும். குந்தி பாண்டு மகாராஜாவின் மனைவி. பாண்டுவின் மற்றொரு மனைவியின் பெயர் மாத்ரி. இவர்கள் மூவரும் ஹஸ்தினாபூரில் வசித்து வந்தனர். சிறிது காலத்திற்கு பிறகு வானப்பிரஸ்தம் என்ற வன வாழ்க்கையில் மூவரும் மேற்கொண்டனர். நகுல சகதேவர் இருவரும் மூத்த சகோதரர்கள் சொல்படி கேட்டு நடந்தனர். சகதேவன் கால நேரம் கணிப்பதில் வல்லவர். நடந்த நடப்பவை நடக்கின்றனவை பற்றி துல்லியமாக கூறும் திறமை உடையவர். மகாபாரத போருக்கு முன்னால் கண்ணன் கௌரவர்களிடம் தூது செல்ல நிச்சயமான பொழுது அனைவரிடமும் அபிப்பிராயம் கேட்டார். நீங்கள் தூது செல்லாமல் இருந்தாலே போரை தடுக்க முடியும் என்று கண்ணனிடம் தைரியமாக சகதேவன் சொன்னான். துரியோதனின் சூழ்ச்சியால் சூதாட்டத்தில் பாண்டவர்கள் நாட்டை இழந்தனர். தண்டனையாக 12 வருட வனவாசமும் 1 வருட அஞ்ஞானவாசமும் அவர்களுக்கு கிடைத்தது. 12 வருட வனவாசத்தை அனுபவித்த பிறகு 1 வருட அஞ்ஞான வாசத்திற்காக விராட ராஜ்யத்தை பாண்டவர்கள் தேர்ந்தெடுத்தனர். அங்கு யுதிஷ்டிரன் அரசருக்கு நண்பராகவும் பீமன் சமையல்காரனாகவும் அர்ஜுனன் பெண் வேடமிட்டு ராஜகுமாரிக்கு நாட்டியம் சொல்லி கொடுப்பவனாகவும் அரண்மனையில் தஞ்சமடைந்தனர். நகுல சகதேவர்கள் மாறுவேடம் பூண்டு பசுக்களையும் குதிரைகளையும் பராமரிப்பதாகவும் ஆயினர். பிறகு பாரத போர் ஆரம்பமானது. போருக்கு முன்னால் கலபலி கொடுக்க நாளை தேர்ந்தெடுக்க சகதேவனிடம் துரியோதனன் சென்றான். சகதேவன் மேல் அவ்வளவு நம்பிக்கை துரியோதனுக்கு. சகதேவன் போரில் வெல்ல நல்ல நாளை நியாயப்படி தேர்ந்தெடுத்து இந்த நாளில் கலபலி கொடுத்தால் வெற்றி நிச்சயம் என்று சொன்னான். கிருஷ்ணனுடைய உதவியால் போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர். நகுல சகதேவர்கள் அநேக பேர்களை கொன்றனர். அதில் முக்கியம் சகுனியின் புதல்வனாகிய உலுக்கா. ஹஸ்தினாபூர் இந்திரபிரஸ்த நகரங்களை கிட்டத்தட்ட 36 வருடங்கள் பாண்டவர்கள் ஆண்டனர். கௌரவர்கள் அனைவரும் ஆண்டனர். 36 வருடங்களுக்கு பிறகு அபிமன்யுவின் மகனாகிய பரிஷித்திடம் நாட்டை ஒப்படைத்துவிட்டு பாண்டவர்கள் அனைவரும் திரௌபதியோடு கடைசி பயணமாக இமயமலையை நோக்கி தவம் செய்ய சென்றனர். இதுவரை மகாபாரதத்தில் கடைசி தம்பிகளாகிய நகுலன் மற்றும் சகதேவர் என்பவர்களை பற்றி நான் எனக்கு தெரிந்தவற்றை உங்களிடம் பகிர்ந்தளித்துள்ளேன். இதில் நகுலன் சகதேவன் இருவரும் பீஷ்மர் அர்ஜுனன் போன்ற மிகப்பெரிய பாத்திரங்களாக இல்லாவிட்டாலும் அவர்களுடைய அறிவும் வானசாஸ்திரம் தெரிந்தவற்றையும் மருத்துவர்களாகவும் குதிரைகளின் பாஷையை அறிந்தவர்களாகியும் அவர்கள் இருந்ததால் முக்கியமாக கருதப்பட்டார்கள். இதில் மகாபாரதத்தை படித்தாலும் புண்ணியம், கேட்டாலும் புண்ணியம், இதை நாடகமாக திரையில் பார்த்தாலும் மிகப்பெரிய புண்ணியம். இதுவரை நீங்கள் அனைவரும் பொறுமையாக பார்த்ததற்கு உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.